இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. காவிரி தொழில்நுட்ப குழு அறிக்கை மீது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆட்சேப மனு தாக்கல். உலக நாடுகளின் நெருக்கடிக்கு பணிந்தது பாகிஸ்தான், 5000 தீவிரவாதிகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கம். உதய் திட்டத்தில் சேர்கிறதா தமிழக அரசு, நிதி நெருக்கடி பற்றி அறிக்கை வெளியிட மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். வங்கி கடன் செலுத்தாத செல்வந்தர்களின் பெயர்களை மறைப்பது ஏன் என உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி. இந்தியா, இலங்கை, மாலத்தீவு நாடுகளின் கடலோர காவல்படை கூட்டு போர் பயிற்சி இன்று தொடக்கம். ஆரணி அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 1.5 வயது குழந்தை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழப்பு. சென்னை வானூர்தி நிலையத்தில் 70வது முறையாக மேல் மாட கண்ணாடி உடைந்து விபத்து. சென்னையில் மகிழுந்து மோதி தானி ஓட்டுநர் உயிரிழப்பு, கைது செய்யப்பட்ட வாலிபர் போதையில் இருந்ததாக தகவல். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது வருத்தமளிப்பதாக நாராயணசாமி கருத்து. வந்தவாசி அருகே இருவேறு இடங்களில் விபத்து, அரசு ஊழியர் மற்றும் தேநீர் கடை ஊழியர் பலி. இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.